Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to KGF Rocking Girl. இன்னைக்கு நான் சிம்பிளா மேக்கப் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு போட்டு காட்ட போறேன். இப்போ நம்ம சிம்பிள் மேக்கப் தேவையான பொருட்கள் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். திருப்பேன் ஸோ எக்ஸ்ட்ராவா ஸோ அதனால நான் இன்னைக்கு இது யூஸ் பண்ணுவேன். அதாவது லாக்மி பவுடர், லாக்மி ஹைலைனர், அப்புறம் இது லிப்ஸ்டிக், இது வந்து கோம், அப்புறம் இது பேண்டு, அப்புறம் நான் பஃப் வைக்கிறதுக்காக போபி கிளிப்ஸ் வச்சுட்டு இருக்கேன். நாங்க இப்ப எப்படி சிம்பிளா மேக்கப் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதில் ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம். பாருங்கள், ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு டவல் வச்சு ஃபேஸ் துடைச்சிடுங்க நீட்டாக. அது வையா க்ரீம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து லாக்மி பவுடர், இந்த பவுடர் ரொம்ப நல்லாயிருக்கும். பளிச்சு பளிச்சு நைட்டு. இப்போ லைனர், லைனரில் நைக்கி காஜல் வந்து நான் போட போகிறேன். இப்போ வச்சுட்டு இங்கே வச்சுட்டு உஷாராக போட்டுக்கணும். உங்களுக்கு டார்க்காக வேணால் டார்க்காக போட்டுக்கோங்க, லைட்டாக வேணால் லைட்டாக போட்டுக்கோங்க. இந்த லைனர்ல போட்டு வச்சுப்போம். அடுத்தது எல்லாரோட ஃபேவரட் லிப்ஸ்டிக். பார்த்தீங்களா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கேன். ரொம்ப சிம்பிளான ஒரு போனி டைல் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு பஃப் வச்சு. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஹேரை நல்லா சிக்கலாக எடுத்துக்கணும். சிக்கலாக எடுத்து எண்ணெய் பிரித்து சிக்கெடுத்து அப்புறமா போனி டைல் போடலாம். இப்போ சிக்கலாம் எடுத்தாச்சு. இப்போ நான் சிம்பிளாக பஃப் எட்டி வைக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து குட்டி பசங்க கூட பஃப் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஒன்றும் இல்லை, நம்ம ஹைப்ரோஸ் இருக்குது தெரியா,
side rose kit end la irundhu ipdi ore shape eduthukonga ipdi inda ipo end shape eduthukonga அப்படி உங்களுக்கு சீப்பில் முடியலன்னா கையில் போய் எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு இப்படி வச்சாலும் வரும். ஸோ நிறைய பேருக்கு வந்து அப்படி வைக்க முடியலன்னா இப்படி நீங்க ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்படி இப்போ அழகான பஃப் வந்துடுச்சு. அந்த தான் இந்த மாதிரி கிளிப்ஸ் எடுத்து இப்படி வந்து போட்டுக்கோங்க. அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நிறைய கிலோ போட்டுக்கோங்க. ஒரு நாலஞ்சு கிலோ போட்டுக்கோங்க. நான் நாலு கிளிப் போட்டுக்கிறேன். எனக்கு ஒரு கிளிப் போட்டாலும் நிற்கும். இப்போ அழகான பஃப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது. அதனால் நம்ம மேலே தூக்கி பூரி தேவி போட போகிறோம். உங்களுக்கு வேணும்னா கொண்ட கூட போட்டுக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்களா அப்படி இருந்தேன்னா இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆகிட்டேன். ஸோ வீட்டில் சிம்பிளாக மேக்கப் போட்டுட்டு டெய்லி உங்களை நீங்களே இம்ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஸோ டே ரொம்ப நல்லா இருக்கும். உங்களை நீங்களே டெய்லி சிம்பிளாக மேக்கப் பண்ணிங்க வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை ஃப்ரெண்ட்ஸ்.